காசா போர், பிரான்ஸ் அதிபருக்கு இஸ்ரேல் பிரதமர் பதிலடி. பாகிஸ்தானில் நவாஸ் ஷெரீஃபின் சொத்துக்கள் மீண்டும் ஒப்படைப்பு. பெரிய நாடுகள் சர்வதேச சட்டத்தை மீறுகிறது என்றால் மீண்டும் இந்தியாவை வம்பிழுத்த கனேடிய பிரதமர் ட்ரூடோ. ராஜதந்திர முரண்பாடுகளுக்காக கனடாவுக்கு சீனா விடுத்த அறிவிப்பு. போருக்கு தயாராகவே உள்ளோம், இஸ்ரேலுக்கு எதிராக சீரிய ஹிஸ்புல்லா தலைவர். 100,000 இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு, அழைப்பு விடுக்கும் பிரபல நாடு. போருக்கு மத்தியில் யூரோ கிண்ணம் தகுதிச் சுற்றில் களமிறங்கும் இஸ்ரேல் கால்பந்து அணி. உக்ரைன் தலைநகர் மீது திடீர் தாக்குதல், ரேடார்களில் சிக்காத ரஷ்ய ஏவுகணைகள். சர்ஃபிங் சாதனை, பெரும் அலையை கடந்த வீராங்கனை. இனி விரிவான செய்திகள். உக்ரைன் தலைநகர் மீது திடீர் தாக்குதல், ரேடார்களில் சிக்காத ரஷ்ய ஏவுகணைகள். 2 மாத இடைவெளிக்கு பிறகு உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் அறிவித்துள்ளது. சனிக்கிழமை காலை நடந்த இந்த தாக்குதலில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. 52 நாட்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு எதிரி கீவ் மீது மற்றொரு ஏவுகணை தாக்குதலை நடத்தியது என்று கீவ் நகர இராணுவ நிர்வாகத்தின் தலைவர் செர்ஜி பாப்கோ தெரிவித்துள்ளார். மத்திய கீவில் 2 பாரிய வெடிச்சத்தங்கள் கேட்டதாகவும் இந்த தாக்குதலின் போது அபாய ஒளி சமிக்ஞைகள் ஒழிக்கவில்லை எனவும் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கு விளக்கம் அளித்த விமானப்படை செய்தி தொடர்பாளர் யூரி இக்னாட், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மிக வேகமாக பறக்கும் எனவும் மேலும் அவை குரூஸ் ஏவுகணைகள் போன்று ரேடார்களில் தெரிவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய வான்வழி தாக்குதல்களை எதிர்கொள்ள உக்ரைன் மேலும் மேற்கத்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளை கீவில் நிலைநிறுத்தியுள்ளதாக அதிபர் வொலோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 100,000 இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு, அழைப்பு விடுக்கும் பிரபல நாடு. தங்கள் நாட்டின் பல துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் தொடர்பில் அதிகப்படியான இந்தியர்களுக்கு தைவான் அழைப்பு விடுத்துள்ளது. உலகின் பல நாடுகளில் உள்ள பல்வேறு துறைகளில் இந்தியர்கள் கால்பதித்திருப்பதோடு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு சிறப்பான பங்களிப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். அதன் அடிப்படையில் கனடா, பிரித்தானியா, அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகள் இந்தியர்களை வேலைக்கு அமர்த்த அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் சுமார் 100,000 இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க இருப்பதாக தைவான் அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தைவான் தொழிலாளர் துறை வெளியிட்டுள்ள தகவலில் தைவானின் தொழிற்சாலைகள், பண்ணைகள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல துறைகளில் பணிபுரிய 100,000 இந்தியர்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் இதுகுறித்து இந்தியா தைவானிடையே அடுத்த மாதம் தொழிலாளர்கள் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே இந்தியா சீனா தைவான் இடையே எல்லை பதற்றம் நிலவி வரும் நிலையில் இந்த புதிய ஒப்பந்தம் மூலம் கூடுதல் பதற்றம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராஜதந்திர முரண்பாடுகளுக்காக கனடாவுக்கு சீனா விடுத்த அறிவிப்பு. ராஜதந்திர ரீதியிலான முரண்பாடுகளுக்காக கனடாவை வர்த்தக ரீதியில் தண்டிக்கப் போவதில்லை என சீனா அறிவித்துள்ளது. கனடாவின் உள்விவகாரங்களில் சீனா தேவையின்றி தலையிடுவதாக கடந்த சில காலங்களாக குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கனடாவின் பொது தேர்தல்களில் சீனா தலையீடு செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் கனடாவுக்கான சீன தூதுவர் கொங் பியூ இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் 2 நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவில் விரிசலை ஏற்படுத்தி இருந்தது. முரண்பாட்டு நிலைமையினால் கனேடிய இறைச்சி வகைகள் மற்றும் கனோலா எண்ணெய் இறக்குமதிக்கு சீனா தடை விதித்தது. கனடாவுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பொருளாதார விவகாரங்களை பயன்படுத்தப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். போருக்கு தயாராகவே உள்ளோம், இஸ்ரேலுக்கு எதிராக சீரிய ஹிஸ்புல்லா தலைவர். லெபனானின் சக்தி வாய்ந்த ஹிஸ்புல்லா கட்சியின் ஆயுத பிரிவு புதிய வகையான ஆயுதங்களை பயன்படுத்தியதாகவும் இஸ்ரேலில் புதிய இலக்குகளை தாக்கியதாகவும் அதன் தலைவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு எதிராக போருக்கும் தயாராகவே இருப்பதாக அவர் உறுதி செய்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கிய பின்னர் இந்த விவகாரம் தொடர்பில் இது 2வது முறையாக சையத் ஹசன் நஸ்ரல்லா தமது கருத்தை பதிவு செய்துள்ளார். லெபனான் எல்லையில் முன்னெடுக்கப்படும் சண்டை ஒரு முழுமையான போராக மாறும் வாய்ப்பு இருப்பதாக அவர் முன்னர் கூறியிருந்தார். இந்த நிலையில் சனிக்கிழமை பேசிய அவர் ஹிஸ்புல்லா அமைப்பு சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிரியின் பல எண்ணிக்கையிலான இலக்குகளை தாக்கியதாக குறிப்பிட்டுள்ளார்.
இஸ்ரேலுக்கு எதிராக போருக்கு தயார் நிலையிலேயே இருப்பதாக ஹிஸ்புல்லா தலைவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக லெபனானை போருக்கு தூண்டும் வேலையை ஹிஸ்புல்லா முன்னெடுத்து வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோகேலன் குற்றம் சாட்டியிருந்தார். ஹிஸ்புல்லா தொடர்ந்து தவறிழைத்து வருவதாகவும் காசாவில் முன்னெடுக்கும் தாக்குதலை லெபனானிலும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டி இருக்கும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். 1982 ஈரானின் புரட்சிப்படை தலைவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹிஸ்புல்லா அமைப்பு. இந்த அமைப்பு 2006 இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மாத காலம் நீண்ட போர் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தது. இக்குழுவினர் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் அக்டோபர் 8 முதல் இஸ்ரேலிய படைகளுடன் துப்பாக்கிச் சூடு நடத்தி வருகின்றனர். அது மட்டுமன்றி ஹிஸ்புல்லா பெரும்பாலும் இஸ்ரேல் இராணுவ இலக்குகளை தாக்கியுள்ளது. இஸ்ரேல் பதிலுக்கு இதுவரையில் 70 வீரர்களை ஹிஸ்புல்லா இழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. போருக்கு மத்தியில் யூரோ கிண்ணம் தகுதிச் சுற்றில் களமிறங்கும் இஸ்ரேல் கால்பந்து அணி. காசா மீதான தாக்குதல் உலகளவில் பொதுமக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் கொசோவோவுடனான யூரோ கிண்ணம் தகுதிச் சுற்று மோதலுக்கு இஸ்ரேலின் கால்பந்து அணி தயாராகி வருகிறது. இஸ்ரேல் களமிறங்கும் போட்டியை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு பக்கம் வலுத்து வருகிறது. ஹமாஸ் படைகளை ஒழிப்பதாக கூறி காசா மீது போரை முன்னெடுத்து வரும் இஸ்ரேலுக்கு இது முதல் சர்வதேச போட்டி என்றே கூறப்படுகிறது. பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு வாய்ப்பிருப்பதாக கொசோவோ போலீசார் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகப்படுத்தவும் முடிவு செய்துள்ளதாக கொசோவோ போலீஸ் தரப்பு அறிவித்துள்ளது. அது மாத்திரமன்றி அனுமதிக்கப்பட்டுள்ள 14,000 டிக்கெட்டுகளையும் கண்காணிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது டிக்கெட்டுடன் அடையாள அட்டையும் ரசிகர்கள் வைத்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பார்வையாளர்கள் எவருமின்றி விளையாட்டை முன்னெடுக்கும் திட்டமும் இருப்பதாக கொசோவோ கால்பந்து நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. தேசிய அணிக்காக கொசோவோ ரசிகர்கள் ஆதரவளிக்க வேண்டுமெனவும் இஸ்ரேல் அல்லது காசாவுக்கு ஆதரவாக எந்த முழக்கமும் முன்வைக்க வேண்டாமெனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சட்டத்தை மதிப்பதும் நாட்டை மதிப்பதும் ஒன்றுதான் எனவும் தெரிவித்துள்ளனர். அக்டோபர் 15 நடக்க வேண்டிய இந்த ஆட்டம் 7 ஹமாஸ் முன்னெடுத்த தாக்குதலை அடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. காசா மீதான தாக்குதல் நீடித்து வரும் நிலையில் கொசோவோவின் முக்கிய நகரங்களில் இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான குடிமக்கள் இஸ்லாமியர்கள் என்ற போதும் கொசோவோ தொடர்ந்து அமெரிக்க ஆதரவு நாடாகவே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காசா போர், பிரான்ஸ் அதிபருக்கு இஸ்ரேல் பிரதமர் பதிலடி. காசாவில் குண்டு வீசுவதை பலஸ்தீன ஆக்கிரமிப்பு நாடான இஸ்ரேல் நிறுத்த வேண்டும். அப்பாவி பொதுமக்களை கொல்லப்படுவதை தவிர்க்க வேண்டும். குண்டு வீசுவதற்கு எந்த நீதியும் கற்பிக்க முடியாது. போர் நிறுத்தம் இஸ்ரேலுக்கு ஆதாயம் தரும் என பிரான்ஸ் அதிபர் தெரிவித்த கருத்துக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பதில் கருத்தை கொடுத்துள்ளார். இதன்படி காசாவில் பொதுமக்களுக்கு நேரும் அவலங்களுக்கு ஹமாஸ் ISIS போன்ற அமைப்புகள் தான் பொறுப்பாகும். இஸ்ரேல் அதற்கு எந்த விதத்திலும் பொறுப்பாகாது. உலக தலைவர்கள் ஹமாஸ் ISIS அமைப்புகளுக்கு தான் கண்டனம் தெரிவிக்க வேண்டும், எங்களுக்கு அல்ல என்று இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் ISIS அமைப்பினர் எங்களின் மக்களை பிணை கைதிகளாக பிடித்து வைத்துள்ளனர். பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் அவர்கள் பிடியில் உள்ளனர். இது மனிதநேயத்துக்கு எதிரான குற்றமாகும். அதேபோல் பள்ளிகள், மசூதிகள், மருத்துவமனைகளை ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதலுக்கு திட்டமிடும் மையமாக மாற்றி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேல் அப்பாவி பொதுமக்கள் தாக்குதலுக்கு உள்ளாவதை தவிர்க்க அனைத்து நடவடிக்கைகளையும் அதிகாரத்துக்கு உட்பட்டு எடுத்து வருகிறது. பொதுமக்கள் போர் பகுதிகளில் இருந்து வெளியேற தொடர்ந்து அறிவுறுத்துகிறது. ஆனால் ஹமாஸ் ISIS இணைந்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல முடியாமல் தடுத்து அவர்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். ஹமாஸ் தான் எங்கள் மீது முதலில் தாக்குதல் நடத்தினர் என்பதை உலக நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதுவரை 10,000 மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். எங்கள் மக்கள் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். 200 மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றுள்ளனர். ஆகையால் உலக தலைவர்கள் ஹமாஸ் ISIS அமைப்புகளுக்கு தான் கண்டனம் தெரிவிக்க வேண்டும், எங்களுக்கு அல்ல என பதிலடி கொடுத்துள்ளார். சர்ஃபிங் சாதனை, பெருமலையை கடந்த வீராங்கனை. ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் 31 லாரா எனோவர் மேற்கத்திய நாடுகளில் பிரபலமான பலகையில் நின்று கொண்டு கடல் அலைகளின் மீது நீந்தி விளையாடும் சர்ஃபிங் விளையாட்டில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர் லாரா. 11 போது சர்ஃபிங் விளையாட்டில் ஈடுபாடு ஆரம்பித்த லாரா 2009 உலக ஜூனியர் சாம்பியன் பட்டத்தை வென்றார். 2 கழித்து உலக சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ள தகுதி பெற்றார். வழக்கமான உயரத்தை விட மிக உயரமான அலைகளின் வழியாக சர்ஃபிங் செய்யும் நிகழ்ச்சிகளிலும் ஆர்வமுடன் கலந்து கொண்டார் லாரா.
இவர் கடந்த 2022 ஜனவரி மாதம் ஹவாய் தீவில் 43.6 அடி உயர அலையை சர்ஃபிங் மூலம் நீந்தி கடந்தார். கின்னஸ் உலக சாதனை பதிவு நிறுவனம் மற்றும் உலக சர்ஃபிங் லீக் ஆகியவை இதனை உறுதி செய்துள்ளன. இந்த தகவல் வெளியானதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததாக லாரா இது குறித்து தெரிவித்ததாவது, அந்த அலையை நீந்தி கடக்கும் போது அதுதான் நான் இதுவரை எதிர்கொண்டதிலேயே மிக பெரிய அலை என்பதை உணர்ந்திருந்தேன். ஆனால் பல மாதங்கள் கடந்து வரும் இந்த உலக சாதனை அறிவிப்பு நான் எதிர்பாராதது. இது என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது. எனக்கு முன்னர் இந்த விளையாட்டில் ஈடுபட்ட பலருக்கும் எனது நன்றி. அவர்களால் தான் எனக்கு சர்ஃபிங்கில் ஆர்வம் ஏற்பட்டது. அவர்கள் மறைமுகமாக என்னை ஊக்குவித்தவர்கள். 2016 ஜனவரி மாதம் பிரேசில் அமெரிக்கரான ஆண்ட்ரியா மோல்லர் 42 அடி உயர அலையை நீந்தி கடந்ததே உலக சாதனையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. பெரிய நாடுகள் சர்வதேச சட்டத்தை மீறுகிறது என்றால் மீண்டும் இந்தியாவை வம்பிழுத்த கனேடிய பிரதமர் ட்ரூடோ. பெரிய நாடுகள் விளைவுகள் எதையும் எதிர்கொள்ளாமல் சர்வதேச சட்டத்தை மீறுகிறது என்றால் உலகம் அனைவருக்கும் மிக ஆபத்தான ஒன்றாக மாறும் என கனேடிய பிரதமர் ட்ரூடோ மீண்டும் இந்தியாவை வம்பிழுத்துள்ளார். இந்தியாவுடனான தூதரக மோதல் நீடிக்கும் நிலையிலேயே கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். காலிஸ்தானின் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜ்ஜார் கொல்லப்பட்டதில் இந்திய அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக ட்ரூடோ குற்றம் சாட்டியதிலிருந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. 45 வயதான ஹர்தீப் சிங் நிஜ்ஜார் கடந்த ஜூன் மாதம் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள குருத்வாராவுக்கு வெளியே சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் பிரதமர் ட்ரூடோவின் குற்றச்சாட்டுகளை மொத்தமாக மறுத்த இந்தியா அவரது குற்றச்சாட்டுகள் அபத்தமானது என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையிலேயே ஊடகங்களை சந்தித்த பிரதமர் ட்ரூடோ கனடா சார்பில் நிச்சார் வழக்கை அமெரிக்கா இந்தியாவிடம் விவாதிக்குமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கையில், கனேடிய மண்ணில் கனேடிய குடிமகன் கொல்லப்பட்டதில் இந்திய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் என்ற நம்பகத்தகுந்த குற்றச்சாட்டுகள் ஆரம்பத்திலிருந்தே எங்களுக்கு தெரிந்தபோது எந்த விடயத்தின் உண்மைத்தன்மையை அறிய எங்களுடன் இணைந்து பணியாற்றுமாறு நாங்கள் இந்தியாவை அணுகினோம் என்றார். அது மட்டுமன்றி அமெரிக்கா போன்ற எங்கள் நண்பர்கள் மற்றும் நட்பு நாடுகளையும் நாங்கள் அணுகினோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கனடா எப்போதும் சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள நாடு என குறிப்பிட்டுள்ள ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியாவை மறைமுகமாக குறிப்பிட்டு பெரிய நாடுகள் விளைவுகள் எதையும் எதிர்கொள்ளாமல் சர்வதேச சட்டத்தை சர்வசாதாரணமாக மீறுகிறது என்றால் உலகம் அனைவருக்கும் மிக ஆபத்தான ஒன்றாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியாவுடன் ஆக்கப்பூர்வமாக செயல்பட கனடா முயற்சித்துள்ளது, அது தொடர்ந்து செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.